நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். இந்த விவசாயம் அழியாம காப்பாற்றப்படணும்னு சொன்னா இந்த காவிரி ஆற்றில் மணல் அள்ளுறத தடுக்கணும்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தோம். ஆமா, இதுல எக்கச்சக்கமான மணல் அள்ளி எக்கச்சக்கோடிக்கணக்கமான பல கோடி பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான ரூபாய்களை சேகரிட்டி போன்றவர்களெல்லாம் பினாமியை வச்சுட்டு இந்த பினாமி அரசாங்கம் இவங்க மட்டும் இல்லை, இவங்க அம்மா அம்மா அம்மான்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா அது இருக்கும்போதும் இதே கதை தான், இதே கதை தான். மாணவர்கள் அவர்களுக்கு சரியான தரமான படிப்பு கொடுக்கல, ஏழைக்கு ஒரு படிப்பு, இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுடைய தம்பிகளுக்கு ஒரு படிப்பு, பணக்காரர்களுக்கு ஒரு படிப்பு, நடுத்தர மக்களுக்கு ஒரு படிப்பு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி, நீ இந்தியாவிலே பெரிய பணக்கார அம்பானி, அம்பானி குழந்தைகளுக்கு கிடைக்கிற அந்த தரமான படிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்றூரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஏழை பிள்ளைக்கும் கிடைக்கும் ஒரே விதமான படிப்பு இவர்கள் சுருட்டிக் கொள்ளுகிறார். அதனாலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இங்க வந்திருக்கிறவங்க ஒழுங்கா பேச்சை கேட்கணும், யாராவது சத்தம் போட்டீங்கன்னா தூக்கிமை வெளியே போட சொல்லுவேன், நான் பேசணுமா நீங்க பேசுறது, பக்கத்தில் இருக்க என்ன பண்றீங்க, வாயில ரெண்டு வைங்க, எதுக்கு இங்க வந்திருக்காங்க பேசுறதுக்கு, அவன் பேசுறான் எதுக்கு பேசுறது, ஒழுங்க கேளுங்க, ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டுட்டு நீங்க அங்கங்க அவன் கத்திக்கூசி போட்டா கீழே விழுற சத்தம் கேட்கணும், இல்லைன்னா எழுந்துப்போ வெளியே. We'll be right back.